நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம் வணக்கம் நான் லதா செல்லமுத்து முதலில் முதன்மை செய்திகளை காண்போம் சபா மக்கள் கூட்டணி வெற்றி புதிய முதலமைச்சரின் பெயர் எந்நேரத்திலும் அறிவிக்கப்படலாம் மலேசியர்களின் தரவுகள் கசிந்த விவகாரம் போலீஸ் விசாரணைக்கு தொடர்பு பல்லுடக அமைச்சு ஒத்துழைக்கும் எட்டு தொகுதிகளை வென்று அறுதி பெரும்பான்மையில் ஜிஆர்எஸ் சபா மக்கள் கூட்டணி சபா மாநிலத்தில் ஆட்சி அமைக்கின்றது பரிகாத்தா நேஷனல் தேசிய முன்னணி சபா புர்சத்து கட்சி ஆகியவை இடம்பெற்றுள்ள அக்கூட்டணி வரிசான் கட்சியிடம் இருந்து ஆட்சியை கைப்பற்றியது எழுபத்து மூன்று தொகுதிகளை உட்படுத்தி நேற்று நடைபெற்ற சபா சட்டமன்ற தேர்தலில் பரிகத்தா நேஷனல் பதினேழு தொகுதிகளையும் தேசிய முன்னணி பதினான்கு தொகுதிகளையும் சபா பர்சத்து கட்சி ஏழு தொகுதிகளையும் வென்றன வரிசான் பிளாஸ் கூட்டணி முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றது அவற்றில் மிக அதிகமாக இருபத்தி ஒன்பது தொகுதிகளை அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள வரிசான் கட்சி கைப்பற்றியது எஞ்சிய இரு தொகுதிகளை முறையே க அடிலான் கட்சியும் கினாபலு ப்ராகிரசிவ் பர்சாத்து கட்சியும் வென்றன குவாமோட் பிதாஸ் மாபோங் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் சுவேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணைய தலைவர் டாக்டர் அப்துல் கனி சலி தெரிவித்தார் சபா மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரும் வரிசான் கட்சியின் தலைவருமான டாக்டர் ஸ்ரீ முகமது ஷபி அப்டால் நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தோரு பெரும்பான்மை வாக்குகளில் சினாலாங் தொகுதியை தக்க வைத்துக் கொண்டார் சபா மாநில தேசிய முன்னணி தலைவர் டாக்டர் ஸ்ரீ போங் மொக்தார் ரடின் அறுநூற்று அறுபத்தோரு பெரும்பான்மை வாக்குகளில் லாமாக் தொகுதியில் வெற்றி பெற்றார் இந்த பதினாறாவது சபா சட்டமன்ற தேர்தலில் ஐம்பது விழுக்காட்டுக்கும் அதிகமான வேட்பாளர்கள் வைப்புத்தொகையை தொகையை இழந்தனர் இத்தேர்தலில் போட்டியிட்ட நானூற்று நாற்பத்தி ஏழு வேட்பாளர்களில் இருநூற்று எழுபத்தைந்து பேர் எட்டில் ஒரு பகுதி அல்லது பனிரெண்டு புள்ளி ஐந்து விழுக்காட்டு வாக்குகளை பெற தவறினர் மிக அதிகமானோர் போட்டியிட்ட தொகுதியான பெங்கோக்காவில் தேர்தல் களம் இறங்கிய பதினோரு பேரில் எண்மர வைப்புத் தொகையை இழந்தனர் சபா சட்டமன்ற தேர்தல் முடிவு ஜிஆர்எஸ் சபா மக்கள் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் மீதான மக்களின் நம்பிக்கையை காட்டுவதாக பிரதமர் தான் ஸ்ரீ முயடின் யாசின் கூறினார் சபா மக்கள் கூட்டணியின் தேர்தல் கொள்கை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என அக்கூட்டணியின் தலைவருமான அவர் சபா மக்களுக்கு உத்தரவாதம் அளித்தார் சபா மாநிலத்தின் புதிய அரசாங்கம் கூட்டரசு அரசாங்கத்தின் ஆதரவை பெற்றுள்ளது அதனால் வாக்குறுதிகள் விரைந்து நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார் மக்களுக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தத்தம் கடமையையும் சேவையையும் ஆற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் dengan secara berintegriti, beramanah dan berdedikasi dan melaksanakan segala apa yang telah pun kita janjikan uh, di dalam aku janji uh, pilihan raya ini. Kuala Lumpur, Bukit Damansara Sarawil Ula, Tamadhi Illatil, Manila Terudalil, Sabah Makal, Kutaniin Vetri Kuritu, Tan Sri Muhyiddin Yassin, Sayyidi Yalar Gulidam, Karuturaitar. சபா மாநிலத்தின் புதிய முதலமைச்சரின் பெயர் எந்நேரத்திலும் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த அறிவிப்பு செய்யப்பட்டவுடன் புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில யங் டி பொருத்துவாவின் இல்லத்தில் அதிகாரப்பூர்வமாக பதவி உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள் அதிக பெரும்பான்மை தொகுதிகளை கைப்பற்றியுள்ள சபா மக்கள் கூட்டணியை சேர்ந்தவர் சபா முதலமைச்சராக நியமிக்கப்படுவார் என அம்மாநிலத்துக்கான அக்கூட்டணியின் தலைவர் டாக்டர் ஸ்ரீ ஹஜிஜி நோர் கூறியுள்ளார் ஆனாலும் எவரது பெயரையும் அவர் குறிப்பிடவில்லை இதனிடையே முப்பத்தி இரண்டு தொகுதிகளை கைப்பற்றியுள்ள வரிசான் பிளாஸ் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்காக தனது சட்டமன்ற உறுப்பினர்கள் அக்கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக கூறப்படுவதை சபா பிர்சத்து கட்சி மறுத்துள்ளது இன்னமும் சபா மக்கள் கூட்டணிக்கே ஆதரவளிப்பதாக அக்கட்சி தெளிவுபடுத்தியுள்ளது கோவிட் நைன்டீன் தொற்றுக்கு பிந்தைய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள மலேசியா பல்வேறு பொருளாதார திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது எனினும் அதன் பலனை காண சிறிது காலம் தேவைப்படலாம் மலேசியாவின் பொருளாதார ஆற்றல் மீண்டும் வழக்க நிலைக்கு திரும்பும் முயற்சிகளை அரசாங்கம் முடுக்கிவிடும் என பிரதமர் தான் ஸ்ரீ மொய்தீன் யாசேன் தெரிவித்தார் ஐநாவின் எழுபத்தி ஐந்தாவது உச்சநிலை மாநாட்டை முன்னிட்டு காணொலி வாயிலான தமது உரை செய்தியில் தான் ஸ்ரீ முயிடின் அதனை குறிப்பிட்டார் அனைத்துலக சமூகத்தின் உதவியுடன் நாட்டின் பொருளாதாரம் உந்த செய்யப்படும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் Unfortunately, the United Nations has been rather slow in aiding the response of member states to COVID-19. For instance, in the first few months of the pandemic, The United Nations Security Council, UNSC, failed to discuss the issue, even though the pandemic clearly poses a grave threat to the security of the world. only on the 1st July of 2020 did the United Nations Security Council adopt a resolution to demand an immediate cessation of hostilities which would allow nations to refocus resources on combating the pandemic and this is a positive step however we can only imagine the benefits of such action if it had been undertaken much sooner. கோவிட் நைன்டீன் கொள்ளை நோயில் இருந்து மலேசியா முழுமையாக மீழுவதோடு மட்டுமல்லாமல் வலுவான நாடாக திகழும் எனவும் தான் ஸ்ரீ முயடின் தமது எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தினார் எனினும் நாட்டின் பொருளாதாரத்தை மறுசீரமைக்கும் முயற்சிகளையும் தொற்று பரவலை கட்டுப்படுத்த எஸ்ஓபி நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளையும் ஒரு சேர செயல்படுத்துவதால் அவ்விரு நடவடிக்கைகளையும் சமசீராக மேற்கொள்வது நிச்சயம் தான் இருக்கும் என அவர் சொன்னார் வளமான எதிர்காலத்தை உறுதி செய்ய ஐநாவின் நம்பகத்தன்மை சீர் செய்யப்பட வேண்டும் குறிப்பாக அந்த அமைப்பின் உறுப்பினர்கள் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றால் அரசியல் விவகாரங்களில் கடப்பாடும் துணிச்சல் மிகுந்தவர்களாகவும் இருக்க வேண்டும் என தான் ஸ்ரீ மொய்தீன் யாசின் கூறினார் பலஸ்தீன் மற்றும் ரொஹிங்யா அகதிகளை உட்படுத்திய விவகாரங்களுக்கு இன்னமும் தீர்வு காணப்படாமல் இருப்பதால்தான் ஐநாவின் வலிமை மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதை தாம் வலியுறுத்துவதாக பிரதமர் கூறினார் ரக்காய்னில் ரொஹிங்யா அகதிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் ஐநா முறையாக செயல்பட தவறியதை எடுத்துக்காட்டுவதாக அவர் சொன்னார் மியன்மாரில் இருந்து மிக அதிகமான அகதிகள் பிற பகுதிகளுக்கு இடம்பெயர்கின்றனர் இதனால் மலேசியா உட்பட இதர அண்டை நாடுகளும் பாதிக்கப்படுவதாக ஸ்ரீ முயடீன் தெரிவித்தார் தென்கிழக்காசிய வட்டாரத்தில் மிக அதிகமான ரொஹிங்யா அகதிகளுக்கு அடைக்கலம் தந்திருக்கும் நாடாக மலேசியா உள்ளது சட்டத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு சம்பந்தப்பட்ட அகதிகளின் நிதி சமூக நலன் காக்கப்படுவதை மலேசிய அரசாங்கம் உறுதி செய்யும் என்றார் அவர் ஐநாவின் உறுப்பு நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ரொஹிங்யா அகதிகள் விவகாரத்திற்கு தீர்வு காண வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் அவர் சொன்னார் சீன நிறுவனம் ஒன்று ஆயிரத்து நானூறு மலேசியர்களின் தரவுகளை திரட்டியிருப்பதாக கூறப்படும் புகார் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் தேசிய போலீஸ் படையின் விசாரணைக்கு உதவ தொடர்பு பல்லுடக அமைச்சு தயாராக உள்ளது தொடர்பு பல்லுடக ஆணையமும் மலேசிய இணைய பாதுகாப்புத்துறையும் இவ்விவகாரம் குறித்த விசாரணைக்கு உதவும் என தொடர்பு பல்லுடக அமைச்சர் டத்து சைஃபுடீன் அப்துல்லா கூறினார் விசாரணை மேற்கொள்வதற்கான முழு அதிகாரம் போலீசிடம் உள்ளதால் போலீசுக்கு தேவையான உதவிகளை வழங்க தமது அமைச்சு தயாராக உள்ளதாக டாக்டர் சைஃபுடின் அப்துல்லா தெரிவித்தார் முன்னதாக ஆஸ்திரேலியாவின் ஏபிசி செய்தி நிறுவனம் உலக அளவில் சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் தனிநபர்களின் தரவுகளை கசிய விட்டுள்ளதென செய்தி வெளியிட்டிருந்தது அதில் ஆயிரத்து நானூறு மலேசியர்களின் தரவுகளும் அடங்கும் என அச்செய்தி நிறுவனம் தெரிவித்தது அந்த தரவு நிறுவனம் சுமார் இருபத்தி நான்கு லட்சம் தனிநபர்களின் தரவுகளை சேகரித்து வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது பஹாங் குவாந்தானில் கிழக்கு கரை மாநிலங்களுக்கான யூ டியூப் பயிலரங்கை தொடக்கி வைத்த பின்னர் டாக்டர் சைஃபுடின் செய்தியாளர்களிடம் இவ்விவரங்களை வெளியிட்டார் கிடாஹ் சிக் உட்புற பகுதியில் நீர் விநியோக தடையாலும் நீர் அழுத்தம் குறைந்துள்ளதாலும் அப்பகுதியில் உள்ள சுமார் ஆயிரம் குடியிருப்பாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்பிரச்சினைக்கு குறுகிய காலத்தில் தீர்வு காண கம்போங் சலாமாட் மலையடிவாரத்தில் அறுபது கெலன் கொள்ளளவு நீரை ஒரே சமயத்தில் தேக்கி வைக்கக்கூடிய தண்ணீர் தொட்டி ஒன்று நிர்மாணிக்கப்பட்டுள்ளது சிக் நாடாளுமன்ற பொது சேவை மையத்தின் ஆதரவில் பொதுமக்கள் அந்த தண்ணீர் தொட்டியை அமைத்தனர் கம்பொங் சுலாமாட் மலையடிவாரத்தில் சுத்தமான நிலத்தடி நீர் சேகரிக்கப்பட்டு அந்த தண்ணீர் தொட்டியில் சேகரிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அம டர்மீசி சுலைமான் தெரிவித்தார் அதன் வழி அந்த வட்டாரத்தில் வாழும் மக்கள் இலவசமாக தண்ணீரை பெற்றுக் கொள்ளலாம் கம்பொங் சுலாமாட்டை தவிர்த்து அதன் அருகாமையில் அமைந்துள்ள கம்பொங் துப்பாய் கம்பொங் திலோய் கம்பொங் மிர் கூடோங் கம்பொங் கிராவாய் கம்பொங் சிறிபலுக்கார் மற்றும் கம்பொங் பரு ஆகிய கிராமங்கள் அந்த தண்ணீர் தொட்டியால் பயனடையும் சம்பந்தப்பட்ட பகுதியிலும் பிற பகுதிகளிலும் குழாய்களில் நீர் விநியோகத்தை வழங்க அரசாங்கம் தொடர்ந்து முயற்சித்து வருவதாக மாடா எனும் மாநில இளம் விவசாயிகள் மேம்பாட்டு வாரியத்தின் தலைவருமான அம் தர்மீசி சுலைமான் கூறினார் பஹாங் மாரானில் ஏழு மக்கள் வீடமைப்பு திட்டங்களுக்கான செலவுகளை மாநில அரசாங்கமே ஏற்றுக்கொண்டுள்ளது கொலசிந்தோல் சட்டமன்ற தொகுதியில் நிர்மாணிக்கப்படும் இரு வீடுகளும் இதில் அடங்கும் குறைந்த வருமானம் பெறும் தரப்பினர் சொந்த வீட்டை கொண்டிருக்க வேண்டும் எனும் நோக்கத்துக்காக பஹாங் மாநில அரசாங்கம் அம்முயற்சியை மேற்கொண்டுள்ளது அறுபத்து மூன்று லட்சத்து எழுபதாயிரம் நிதி ஒதுக்கீட்டை உட்படுத்திய அத்திட்டத்தின் கீழ் மொத்தம் தொன்னூற்றி எட்டு வீடுகள் நிர்மாணிக்கப்படும் என பஹாங் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ ஷஹனீசா சம்சுடீன் தெரிவித்தார் இதற்கு முன் அத்திட்டத்தின் கீழ் வீட்டு உரிமையாளர்கள் காலமானால் சம்பந்தப்பட்ட வீட்டில் அவரது வாரிசுதாரர் தொடர்ந்து தங்க மறு விண்ணப்பம் செய்ய வேண்டும் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டுமே அந்த வாரிசுதாரர் தொடர்ந்து அங்கு தங்க முடியும் ஆனால் தற்சமயம் அந்த நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக அது போன்றதொரு சூழ்நிலையில் சம்பந்தப்பட்ட வீடு உரிமையாளருக்கு பிறகு அவரது வாரிசுக்கே வழங்கப்படும் என நத்துஸ்ரீ ஷஹனீசா சம்சுடின் சொன்னார் முன்னதாக பஹாங் மாநில மக்கள் வீடமைப்புக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்ட அவர் கொலசந்தோல் வீடமைப்பு திட்டத்திற்கான கடிதங்களையும் எடுத்து வழங்கினார் சரவா டெபா டிட் மலாய் கிராமத்தில் கடை வீடொன்றில் இன்று அதிகாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் கருகி மாண்டனர் உயிர் இழந்தவர்களில் ஆறு வயதில் இருந்து பத்து வயதுக்கு உட்பட்ட இரு சிறுவர்களும் இருபத்தி மூன்று வயது பெண்மணி ஒருவருடன் அறுபது வயது மூதாட்டி ஒருவரும் அடங்குவர் அதிகாலை மணி இரண்டு நாற்பத்தி ஏழு வாக்கில் சரவா மாநில தீயணைப்பு நடவடிக்கை மையம் அவ்விபத்து குறித்த அவசர அழைப்பை பெற்றது தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்தை வந்தடையும் முன்னரே அந்த வீடு முழுமையாக தீக்கிரையானது ஒரு சில பகுதிகளில் இருந்து கொண்டிருந்த தீயை முழுமையாக அணைத்த பின்னர் கருகிய நிலையில் அந்நால்வரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டது பின்னர் அந்த சடலங்கள் தொடர் நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது திரங்கானூர் டுங்கோனில் காட்டுக்கோழியை கோழியை பிடிப்பதற்காக பொறி வைக்கும்போது தவறுதலாக தோட்டாக்கள் துளைக்கப்பட்ட கட்டுமான தொழிலாளி ஒருவர் காயமடைந்தார் புக்கிட் கம்போங் கம்போங் சுல்லாமாவில் அமைந்துள்ள தனது வீட்டின் அருகே உள்ள காட்டுக்குச் சென்று கோழியை பிடிக்கும்போது அச்சம்பவம் நிகழ்ந்தது டுங்குன் மருத்துவமனைக்கு தொடர் சிகிச்சைக்கு அழைத்து செல்லும் முன்னர் அவர் புகித் பர்சி சுகாதார கிளினிக்கு கொண்டு செல்லப்பட்டதாக டுங்குன் மாவட்ட போலீஸ் தலைவர் தண்டன் பஹருடின் அப்துல்லா தெரிவித்தார் எக்ஸ்ரே ஊடுகதிர் பரிசோதனையில் வயிற்று பகுதியிலும் இடுப்பு பகுதியிலும் இரு துப்பாக்கி குண்டுகள் தொலைத்திருப்பது தெரியவந்துள்ளது அதோடு முதுகு பகுதியின் எழும்பு பகுதியில் சிதைவுற்ற குண்டுகளின் சில துண்டுகள் இருப்பதும் தெரியவந்துள்ளது அறுவை சிகிச்சைக்காக அவர் கொளத்தானூர் ஜஹிரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இது குறித்து போலீசார் தொடர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் மலேசிய சூப்பர் லீக் கார்பந்த் ஆட்டம் நேற்றிரவு நடைபெற்ற ஸ்லாங்கோர் யூஐடி எஃப் சி அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் மூன்றுக்கு மூன்று என சமநிலையில் முடிவுற்றது சூப்பர் லீக் ஆட்டத்தில் முதன் முறையாக களம் இறங்கிய யுஐடிஎம் அணி ஸ்லாங் அணிக்கு பலத்த போட்டியே போட்டியாக அமைந்தது இறுதி நேரத்தில் ஸ்லாங்கோ அணி பெனால்டி வாயிலாக அடித்த ஒரு கோலால் அவ்வணி புதிய வரவான யுஐடிஎம் அணியிடம் தோல்வி அடைவதில் இருந்து தப்பியது ஆட்டத்தின் இருபத்தி நான்காவது நிமிடத்தில் ஸ்லாங்கோ அணியின் இஃபெடாயோ முதல் கோலை புகுத்தினார் ஆறு நிமிடங்கள் கழித்து இரண்டாவது கோலை புகுத்த முயன்ற வேளையில் யுஐடிஎம் அணியின் கோல் காவலர் மொஹமட் அஸ்ஃபார் அரிஃப் முகமது சுக்ரி அதனை தடுத்தார் ஸ்லாங்கோ அணியின் இரண்டாவது கோலை சன்ரோடா சில்வா புகுத்தி அணியை முன்னிலை வகிக்க செய்தார் பிற்பாதி ஆட்டத்தில் யுஐடிஎம் அணி தனது அபார ஆட்ட திறனை வெளிப்படுத்த தொடங்கியது ஆட்டத்தின் நாற்பத்தி ஏழாவது நிமிடத்தில் யுஐடிஎம் அணியின் குஸ்தாவோ அல்மெய்டா டோஸ் சந்தோஸ் தமது அணிக்கான முதல் கோலை புகுத்தினார் கழித்து யுஐடிஎம் இரண்டாவது கோலை புகுத்தி ஆட்டத்தை சமப்படுத்தியது நான்கு நிமிடங்கள் கழித்து ஸ்லாங்கோ அணியின் கோல் காவலர் கைரு அசான் கலீட்டை மீறி யுஐடிஎம் அணி மூன்றாவது கோலை புகுத்தி முன்னிலை வகித்தது ஆட்டத்தின் இறுதி நிமிடத்தில் பெனால்டி கோல் வாயிலாக ஸ்லாங்கோ அணி மூன்றாவது கோலை புகுத்தி ஆட்டத்தை சமநிலைப்படுத்தியது இரவு மணி ஏழு முப்பதுக்கு டிவி இரண்டிலும் மை ஃப்ரீவியூ அலைவரிசை ஒன்று இரண்டு மூன்றிலும் தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம் மீண்டும் சந்திப்போம்